லாரிஞ்சைட்டிஸ்னா வாய்ஸ் பாக்ஸ்குள்ள இன்ஃபெக்ஷன். ரொம்ப சிம்பிள் வியாதிங்க. வந்துருச்சுன்னா தொந்தரும், பேச முடியாது, இரும்பல் இருந்துகிட்டே இருக்கும், இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். வீட்டில் என்னென்ன செஞ்சால் அது சீக்கிரம் குணப்படுத்த முடியும்னா இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன், இந்த காணொலியில் சொல்லித்தரேன். இப்போது அந்த இன்ஃபெக்ஷனை ஆரம்பத்தில் எப்பவும் வைரல் இன்ஃபெக்ஷனை தான் இருக்கும், அது மூணு நாலு நாள் நிற்கும். அதுக்கப்புறம் சப்போஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அது ஜாஸ்தி நாள் நிற்கும், ஒரு ஏழு எட்டு நாள் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பிக்சரில் நான் லாரிங்ஸோட பிக்சர் காட்டுருக்கேன். அப்போது ரியல் பிக்சர், ரியல் ஃபோட்டோகிராஃப் காட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இது லேர் வாய்ஸ் பாக்ஸுங்க. இது அதோட உள்ள இருக்கிற பிக்சர், உள்ளே எப்படி இருக்கும்னு சொல்லி. இப்போது இது ரியல் ஃபோட்டோகிராஃப், இதுதான் நார்மல் கலர். இப்போ இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக சுதந்துடும். அப்போ பேஷண்ட்டோட கம்ப்ளைண்ட் என்ன இருக்கும்னா, முதல்ல கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி இருக்கும், தொண்டையில் ஒரு கரகரப்பாக இருக்கும், சவுண்டு மாறிடும், இருமல் ஜாஸ்தி ஆயிரும். இப்போது ஹாஸ்பிட்டலில் வரும்போது இவ்வளோ சொல்லும்போதே டாக்டருக்கு தெரியும் இது லாரிஞ்சைட்டிஸ்னா, எண்டோஸ்கோப் போட வேண்ட தேவையில்லை. சப்போஸ் நம்ம எண்டோஸ்கோப் போட்டு பார்த்தா முதல்ல நான் பிக்சரில் காட்டின மாதிரி கம்ப்ளீட்டாக சுதந்துருக்கும். அதுக்கு பிளட் டெஸ்ட்டும் தேவையில்லை. சப்போஸ் பிளட்டில் செஞ்சோம்னா அது சிபிசியும் சி ரியாக்டிவ் ப்ரோட்டீனும் ஜாஸ்தியாக இருக்கும். நான் டைரெக்டாக ட்ரீட்மெண்ட்டுக்கே வந்துடலாம். இதுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வாய்ஸ் ரெஸ்ட், பேசவே கூடாது ரெண்டு நாள். தண்ணி ஜாஸ்தி குடிக்கணும், லெமன் ஜூஸும் வேண்டாம். தண்ணி ஜாஸ்தி குடிச்சிட்டே இருக்கணும், சாப்பாடு கரெக்ட் டைம் சாப்பிடணும். ஆவி பிடிக்கலாம், அது என்னென்ன போட்டு செய்யணும்னு நான் சொல்லித்தரேன். வலி கம்மியாததுக்கு சிம்பிள் டோலோ பேராசிடமால் போதும். அதுக்கு சேர்த்து அசிடிட்டி, வயிற்றில் அசிடிட்டி இருந்தாலும் இல்லைனாலும் இந்த டோலுக்கு சேர்த்து இந்த அசிடிட்டி கம்மி பண்ணுறதுக்கு மருந்து எடுத்தால் நல்லாயிருக்கும். அஞ்சு ஏழு நாளில் கம்மி ஆகலைன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது ஸ்டீம் இன்லேஷன் போடும்போது ஒன்றும் போடாமல் தண்ணி மட்டும் கொதிக்க வச்சு ஸ்டீம் இன்லேஷன் செய்யலாம். இல்லாட்டி பெப்பர்மெண்ட் லீவ்ஸ், இல்லாட்டி யூகேலிப்டஸ் லீவ்ஸ், இல்லாட்டி மின்ட், இல்லாட்டி டர்மரிக், வீட்டில் இருக்கிற மஞ்சள் பொடி, அது போட்டு ஸ்டீம் இன்லேஷன் செய்யலாம். ஃபார்மசியில் கேட்டிங்கன்னா விக்ஸ் கிடைக்கும், அப்படி இல்லாட்டி கார்வோல் ப்ளஸ்னு கிடைக்கும், அது போட்டு செய்யலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை. வீட்டில் சிம்பிள் ஹோம் ரெமெடி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது இந்த பூண்டு இருக்கு பாருங்கள், அது ஒரே ஒரு பூண்டு எடுத்தோம்னா அது நல்ல வாயில் வச்சு க்ரஷ் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் விழுங்கிடணும். ஜூஸ் மட்டும்தான் விழுங்கணும், ஒரே ஒரு சின்ன பூண்டோட ஒரே ஒரு பீஸ் மட்டும். அப்போ ஹெர்பல் டீயும் சேர்த்து சொல்லித்தரேன். அப்போ இந்த இது கார்லிக் சூயிங் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் தண்ணியில், சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கார்கிள் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ஹெர்பல் ட்ரிங்க் நான் சொல்லித்தரேன். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, வெந்நீரில் பூண்டு கொஞ்சம் போடணும், அது மாதிரி கரம் மசாலாவில் போடுற கரம் மசாலா போடல பட்டை இருக்கு பாருங்கள், அது ஒன்றோ ரெண்டு பீஸு போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் குவான்டிட்டி மிளகு போடணும், அது கொதிக்க வைக்கணும். அது கொதிக்க வச்சதுக்கப்புறம், ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்நீர் மாதிரி வர்ற டைப் இருந்தால், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக குடிக்கிற டைமில் ஹனி ஆட் பண்ணணும். முதல்ல ஹனி ஆட் பண்ணக்கூடாது, லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த அந்த ஒரு கிளாஸ் ஃபுல் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ். இது ஹோம் ரெமெடி, டேப்லெட்ஸ் ரொம்ப கம்மி பண்ணி இந்த ஹோம் ரெமெடி மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த லாரிஞ்சைட்டிஸ்லேருந்து விடுதலை, சீக்கிரம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். வணக்கம்.